வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற மைதா மாவு என்ற ஒரு கப்பு இருக்குது, ஒரு கப்பு ரவை இருக்குது, அதை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கப் மைதா, ஒரு கப் ரவை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து வெண்ணி வந்து லைட்டாக ரொம்ப சூடு இல்லாமல் நம்ம பிசைகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் அரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவை ஊற்றி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி சின்னதாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் பூண்டு வந்து ஒரு 4 கல் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசம் வந்துச்சு. வெங்காயம் போடலாம். கேரட் போடலாம். கோஸ் போடலாம். உருளைக்கிழங்கு போடலாம். பீன்ஸ் போடலாம். மல்லி இலை கொஞ்சம் போடலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வந்தால் போதும். உப்பு போட்டுக்கலாம். சில்லி சாஸ் கொடுத்தீங்கன்னா நான் 1.5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். அரை டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஸ் வேண்டாம்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரெடி ஆகிட்டு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சு ஊடையில் நம்ம மசாலா வைக்கலாம். இப்படி மடிச்சு விட்டுருலாம். இதே மாதிரி மடிச்சு விட்டுருலாம்.
இதேமாதிரி ரோல் பண்ணி எல்லாத்தையும் மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டோங்க. இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடேறினோன்னா நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடேறிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.